ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ராகி பால் கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கஞ்சியை வந்து நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க. ராகியில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. முக்கியமாக இதில் வந்து கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்குது. இந்த கால்சியம் சத்து வந்து குழந்தைங்களோட போன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த கஞ்சியை வந்து நம்ம 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த கஞ்சியை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பெரிய ஸ்பூனில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ராகி வந்து எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்ல ஒரு 4-5 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நைட்டு ஃபுல்லும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து காலையில் கொடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு முத நாள் நைட்டே வந்து ஊற வச்சிடணும். இப்போ நீங்கள் வந்து சாயந்தரமாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு காலையில் வந்து ஊற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து திரும்ப ஒரு 2-3 டைம் நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு அதை சேர்த்துட்டு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதில் இருக்கிற பாலெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாக இறங்கிருங்க. இப்போ அதை நான் வந்து திரும்பவும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் அதையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதையுமே நம்ம நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேங்க. நமக்கு இப்போ வந்து ராகி பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சதுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இடையில விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நல்லா கட்டி கட்டி ஆயிருங்க. அதனால நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கை விடாமல் நம்ம வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்லா திக்காகி வரும். இப்போ பாருங்கள், இந்த கஞ்சி வந்து நல்லா திக்காயிருச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நம்ம திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில இடையில ஒரு டைம் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லாவே வந்துருங்க. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணுறதுனால நல்லா பொறுமையாக வேக வச்சு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு ஒத்துக்காமல் கூட போயிடும். இப்போ இந்த கஞ்சி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா கீழே வந்து ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், கீழே வந்து நமக்கு ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு நமக்கு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிடலாங்க. பாருங்கள், மாற்றியாச்சு. இப்போ இது வந்து நல்லா சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்து கொடுக்கலாம். இது வந்து லைட்டாக வெதுவெதுப்பான சூடு இருக்கிறப்பே வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடணுங்க. இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப திக்காயிரும். குழந்தைங்களுக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இது வந்து திக்காயிருச்சு அப்படின்னா வந்துட்டு நல்ல வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்குமே இந்த கஞ்சி ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கஞ்சியை வந்து ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.